हेलो फ्रेंड्स, वेलकम टू चिल्लकरपट्टी। நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தனிக்கு சாமிக்கு வைக்கிறதுக்காக நான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருந்தேன். அதை நல்லா இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு நல்லா அதுலேருந்து அவல் ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது கூட அச்சிவெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். அச்சிவெல்லாம் வந்து ஒரு 2 எடுத்திருந்தேன். இது வந்து 1 கப் அளவு அவல் எடுத்ததுனால 1/2 கப் அளவு அச்சிவெல் எடுத்தால் நமக்கு வந்து ஸ்வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த அளவு தான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு அவள் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட வெள்ளத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நல்லா மையா அரைக்காமல் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கணும். ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸையும் நம்ம சேர்த்து இது பண்ண போகிறோம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு இதில் தட்டி வச்சு நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கிறிஸ்மஸ் பழத்தையும் முந்திரியையும் நெய்யில் வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ அதை வந்து நம்ம வந்து வறுத்துட்டு இந்த நெய்யை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அவள் அதில் சேர்த்துக்க போகிறோம். அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு லட்டு பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு எனக்கு வரலை. லட்டு பிடிக்கும்போது உடஞ்சி உடஞ்சி போயிடுச்சு. அதனால தான் நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். நான் நிறைய நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், கூட கொஞ்சம் நெய் விட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் லட்டு பிடிக்கிறதுக்கு எனக்கு வரவே இல்லை. அதனால நான் அப்படியே சாமிக்கு வச்சிட்டேன். ஒரு கிண்ணத்தில் வச்சு லட்டு பண்ணலான்னு ட்ரை பண்ணி கடைசியில் புட்டு பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு லட்டு பண்ணலான் தான் ட்ரை பண்ணேன். கடைசியில் அது வந்து புட்டாக மாறிடுச்சு. லட்டு பண்ணுறதுக்கு கை உருண்டை பிடிச்சி பார்த்தேன், வரவே இல்லை, உடஞ்சி உடஞ்சி போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு எக்ஸ்ட்ரா நெய் விட்டு ஆட் பண்ணி பார்த்தேன். ஆனால் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரவே இல்லை. கடைசியில் ஒரு கிண்ணத்தில் போட்டு புட்டாவே வச்சுட்டேன். சாமிக்கு இந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி வச்சேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.